அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம் செல்பதிகள் தொடர்ந்து சிஎம் செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு தற்போது வந்து பிவிசி ஆதார் கார்டு, அதாவது டிரைவிங் லைசன்ஸ், நம்ம பேன் கார்டு, இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வரும் பிவிசி கார்டு, அதே மாதிரி கார்டு வந்து கவர்மெண்டே நமக்கு 50 ரூபீஸ் சார்ஜில் கொடுக்குறாங்க. அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதை அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் ஆதார் வெப்சைட்டில் ஒரு சில தகவல்கள் இலவசமாக நம்மளே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அந்த டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், வாங்க. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பல்வேறு விதமான தொகுப்புகள், வீடியோக்கள் நிறைய இருக்குது. கிராம சபை தொகுப்புகள் 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. கவர்மெண்ட் வெப்சைட் ஒரு 30 வீடியோக்கள் மேலே இருக்குது. கிராம சபை ஆலோசனைகள் 5 வீடியோக்கள், உள்ளாட்சி தேர்தல் 2 வீடியோக்கள், ஆர்டிஐ சம்மந்தமாக 9 வீடியோக்கள், இன்னும் ஜிபிடிபி சம்மந்தமாக 8 வீடியோக்கள், பல்வேறு வீடியோக்களை நிறைய தொகுப்புலாம் உள்ள வச்சுருக்கேன். கண்டிப்பாக பிரயோஜனமான இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்களை கண்டென்ட்டுக்கு போவோம். uday.gov.in இதுதான் ஆதாரோடைய வெப்சைட் அஃபிஷியல். இந்த வெப்சைட் லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு வந்து நம்ம நார்மலாக ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் போய் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி, அதாவது ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்ட் ஆகி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் அட்ரெஸ்ஸு நம்ம டீட்டெயிலெல்லாம் போட்டு பிரிண்ட் ஆகி வரும். ஸ்பீட் போஸ்ட்டில் தபாலில் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஃப்ரீயாக வந்துடும். ரெண்டாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ரீப்ரிண்ட் கொடுத்தாலோ 50 ரூபாய் சார்ஜ். அது எங்கேங்கிறத காமிக்கிறேன், எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ஆதார் கார்டு இப்போ தற்போது நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபோட்டோ பிரிண்ட் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. டூப்ளிகேட் வேணால் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி அப்புறம் கடையில் போய் நீங்கள் காசு கொடுத்து டூப்ளிகேட் கார்டு போடுவீங்க. அது சம்டைம் வந்து உறிஞ்சி வந்துடும். இது ஃபுல் பிளாஸ்டிக் கார்டில் பிவிசி கார்டிலே போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு 50 ரூபாய் சார்ஜஸ் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் போட்டுக்க அமௌண்ட் தான். எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் அவங்க வசூலிக்க போகிறதில்ல. ஸ்பீட் போஸ்ட்டுக்கு சேர்த்து தான் அந்த அமௌண்ட், இன்க்ளூட் ஜிஎஸ்டி சேர்த்து. இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத வாங்க போவோம். மை ஆதார் இந்த இடத்துல போனீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏதாவது நீங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு சில தகவலுக்கு வந்து ஆன்லைன்லேயே என்ரோல்மெண்ட் சென்ட் போகாமல் பண்ண முடியுது. ஒரு சில தகவல் என்ரோல்மெண்ட் அந்த நம்ம ஆதார் சேவை மையத்துக்கு போய் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து இப்போ இதில் கொடுத்து உங்களுக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ அதை பண்ணக்கப்புறம் உங்கள் அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை அங்கே கொண்டு போய் நீங்கள் கையில வச்சிங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆயிரும். இப்போ வந்து டவுன்லோட் ஆதார், உங்கள் கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருக்குனா நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீப்ரிண்ட், உங்களுக்கு திரும்ப ஆதார் கார்டு உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பிவிசி கார்டு இது இதில் அப்ளை பண்ணி வாங்கணும். இப்போ ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி வச்சுருக்க பேஜி காமிக்கிறேன். இதுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு தொலைஞ்சிட்டு எனக்கு திரும்ப ஒரு கார்டு வேணும்னா 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா இன்க்ளூட் ஜிஎஸ்டி ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இது இப்போ COVID-19 இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிவிசி கார்டு, அதுதான் முக்கியமாக அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். இதை அப்ளை பண்ணக்கு நான் செக் பண்ணதில் நம்ம ஆதார் கார்டு நம்பர் ஃபஸ்ட்டு கேட்குது. கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்பீச் போஸ்ட் சார்ஜ் சேர்த்தா 50 ரூபாய். உங்கள் ஆதார் நம்பர் இதில் டைப் பண்ணணும், அப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடு, அப்புறம் சென்ட் ஓடிபி, அது கொடுத்தோன்னே ஓடிபி வரும். அது கீழே கொடுத்து சப்மிட் கொடுத்தோடனே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கேட்கும். அட்ரெஸ்ஸு, உங்கள் ஃபோட்டோ எல்லாமே காமிக்குது. டீட்டெயில் எல்லாம் ஓகேன்னா சப்மிட் கொடுத்தோடனே பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆச்சு. இதில் ஃபுல்லாக என்னுடைய ஆதார் நம்பர் போட்டெல்லாம் காமிக்கிறதுக்கு விருப்பம் தான். இதெல்லாம் செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் காமிக்கல, அதான் வருது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்ததில். இதில் ஆதார் கார்டு நம்பர், செக்யூரிட்டி கோடு, உங்கள் ஓடிபி போட்டோன்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாம் காமிக்கும். அது எல்லாம் ஓகே சப்மிட் கொடுத்தா பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பே பண்ணிக்கலாம். 50 ரூபாய் மட்டும் அதில் அமௌண்ட் கேட்டது. கொடுத்தோன்னே ஒரு நம்பர், குறிப்பு நம்பர் வருது. அதை கொடுத்து நீங்கள் இதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது பிரிண்டட் ஆகிட்டா, எல்லாம் டெலிவரி அங்கே அனுப்பியிருக்காங்களா, ஸ்பீட் போஸ்ட் ட்ராக்கிங் நம்பர், அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு அதில் வந்து அதில் கொடுத்துருவாங்க. எனக்கு கார்டு வந்துட்டுனா கண்டிப்பாக அதை இன்னொரு வீடியோவாக எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு குவாலிட்டி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.